நண்பர்களே வணக்கம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு பைத்தியக்கார வந்து நம்ம எதிர்பாராத சபையத்துல நுழைஞ்சிடறான்னு வச்சுக்குவோம். நம்ம மனசுல இருந்து ஒரு பதட்டம் ஒரு பயம் வருது, அவன் மேல கோபம் வருது. இது எல்லாமே நம்மள அறியாம தானாதான் வருது. இது வந்து ஒரு எதிர் விளைவு, எதிர் செயல் கிடையாது. இப்ப அந்த பைத்தியக்காரனை அப்படியே விட்டுட முடியுமா? எதனாச்சும் செஞ்சுதான் அவனை நம்ம அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். சாதாரணமா இந்த மனோ ரீதியா வர எதிர் விளைவு பத்தி எதனாச்சும் செய்யணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்னும் செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா எதிர் விளைவு எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்மளாலேயே உணரப்படுது. முடிஞ்சு போன ஒன்ன வந்து நம்ம நிர்வாகம் பண்ண முடியாது. அது சம்பந்தமா எதனாச்சும் பண்ணலாம்னு நினைச்சா அது நம்மளோட அறியாமையா தான் இருக்குது. ஆனா இந்த எதிர் செயல் இருக்கு பாருங்க, அது நம்மளோட கையில இருக்குது. அந்த எதிர் செயல் அதாவது இந்த கவுண்டர் ஆக்ஷன், இது வந்து நம்ம கையில தான் இருக்குது. அதை நம்ம தான் செஞ்சாகணும். எதிர் செயல் எல்லாமே நம்மளுக்கு வந்த சூழ்நிலைய சரியா நிர்வாகம் செய்யற மாதிரி இருக்குது. இப்ப அந்த பைத்தியக்காரன் வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளார வந்துட்டான். அவனை சாமர்த்தியமா நம்ம தான் வெளியில அனுப்பணும். அவன் மேல கோபமா வார்த்தையை வீசலாம், இல்ல மிரட்டலாம். எது சரி வருமோ அத நம்ம பண்ணலாம். நம்ம வந்து அவனை அப்படி மிரட்டுறப்ப அவன் மேலும் ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தக்கபடி நம்ம அணுகுமுறையை கூட நம்ம மாத்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் நம்ம கையில தான் இருக்குது. இப்படி அவன் மேல நம்மள அறியாம ஏற்பட்ட கோபத்தை வந்து நம்ம அடாப்ட் பண்றோம், அதாவது அங்கீகாரம் பண்றோம். நம்ம தேவைக்கு ஏற்ப இப்படி அடாப்ட் பண்றது இல்ல அங்கீகாரம் பண்றதுல தப்பே கிடையாது. புரட்சியில நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம இப்படி அடாப்ட் பண்ணிதான் ஆகணும். அப்பதான் நம்ம இதனாச்சும் செயலை செய்ய முடியும். அதே சமயத்துல வந்து நம்மளுக்கு கோபமே வரக்கூடாது. எல்லா சமயத்திலயும் நம்ம அதனை அடாப்ட் செய்யறதுதான் தப்பு. கோபம் வரக்கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் நம்ம சும்மவே இருந்துட்டு அதை பத்தியே இது பண்ணிட்டு இருக்க கூடாது. இங்க வந்து நம்ம மனநிலையை சீரமைக்கிற போராட்டத்துல நம்ம இறங்கிடுறோம். அதனால புறநிலையை சீரமைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்காக வர நம்மளோட மன உணர்வுகளை வந்து அடாப்ட் பண்றது அவசியமா இருக்குது. ஆனா அகநிலைய சீரமைப்பிற்கு அடாப்ட் செய்யறதுதான் ரொம்ப தப்பா இருக்குது. இத பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நமக்கு வர உணர்ச்சிகளை வந்து அடாப்ட் பண்றதை பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசலாம்னு சொன்னோம். அதாவது இந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு தானா நம்மளுக்கு வர கோபத்தை வந்து கோபமே வரக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து எதிர்மறை அங்கீகாரமா இருக்குது, அதாவது நெகட்டிவ் அடாப்ஷன் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்படுற அன்பு மகிழ்ச்சி அது மாதிரி சூழ்நிலைக்கேற்ப தானா வர உணர்வை வந்து தொடர்ந்து நீடிக்கணும்னு எடுத்துக்கிறது கூட அது ஒரு விதமான அடாப்ஷன் தான். இது வந்து நேர்மறை அடாப்ஷன் அல்லது நேர்மறை அங்கீகாரம் சொல்லி நம்ம சொல்றோம், பாசிட்டிவ் அடாப்ஷன். அது எந்த வகை அங்கீகாரமா இருந்தாலும் சரிதான், பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ அதாவது எதிர்மறையோ இல்ல நேர்மறையோ, அது வந்து அகநிலையை சீரமைக்கிறதா இருந்தா அது ரொம்ப தப்பா போயிடுச்சு. புறநிலையை சீரமைக்கிறதுக்கு செயல்முறையா அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சரியானதா இருக்குது. அதனால எதிர் செயலை அதாவது எதிர் செயல்னு சொன்னா கவுண்டர் ஆக்ஷன், நிர்வாகம் பண்றது செயல் நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த எதிர் விளைவு இருக்கு பாருங்க, எதிர் செயல்ங்கிறது கவுண்டர் ஆக்ஷன், எதிர் விளைவுங்கிறது ரியாக்ஷன். அதை நிர்வாகம் செய்யற மாதிரி நம்ம அடாப்ட் பண்றதா இங்க ரொம்ப தப்பா போயிடுச்சு. இப்ப நீங்க இடி மின்னலை நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா? பளிர்னு மின்னல் அடிக்கும், மின்னல் வெட்டி சில வினாடியில் வந்து என்னமோ வானமே இடிஞ்சு உளறது மாதிரி இடி இடிக்கும். இடி ஓசையை கிட்டு நடுங்காதவங்கள ஒருத்தரும் கிடையாது. எங்க நம்ம மேல இடி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து நடுங்குறோம்.
ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையான அம்சம் என்னன்னாக்க, எந்த இடி ஓசையை நம்ம கேட்கிறோமோ அது நம்ம மேல விழறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்ம மேல இடி விழறதுக்கு முன்னாடி நம்ம உயிரோடு இருக்க கூட மாட்டோம். அதனால ஏற்கனவே எங்கேயோ உளுந்த இடியைத்தான் நம்மளால கேட்க முடியும். மின்னல் வெட்டுறப்ப இடி வந்து கீழே இறங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். அந்த மின்னல் வெட்டி சில வினாடிக்கு அப்புறம்தான் அந்த இடி ஓசையை நம்ம கேட்கிறோம். இப்ப மின்னலுக்கு பயந்தா கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. ஆனா இடிக்கு பயப்படுறது வந்து கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாதது, இதுல உண்மையே கிடையாது. இது மாதிரிதான் நம்ம இயல்பில் இருந்து வெளியில வர உணர்வு எல்லாமே, நம்ம அனுபவம் எல்லாமே நம்மளோட எதிர்விளைவு ரியாக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுதான். ஆனா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் நம்மளோட கவனத்துக்கே வருது. அதனால எல்லா அனுபவங்களும் முடிந்த அனுபவமா தான் இருக்குது. ஆனா அதை வந்து நம்ம என்னவோ முடிவடையாத அனுபவமா எடுத்துக்கிறோம். வி டேக் இட் ஆஸ் அன் இன்கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அதை சீரமைக்கிற முயற்சியில் கூட நம்ம ஈடுபட்டுறோம். இது வந்து எப்படி இருக்குன்னா, செத்து போன ஒருத்தனுக்கு போய் உணர்வு ஊட்டுற மாதிரி ஒரு முயற்சியா தான் இருக்குது. ஒவ்வொரு அனுபவத்துக்கும் அதோட ஆயுசு வந்து வெறும் அரை நொடி தான். அதே அனுபவம் வந்து திரும்ப வருதுன்னு வச்சுக்கிட்டு கூட அது ஒரு புது அனுபவமா தான் வருது. முடிவடைஞ்ச அனுபவத்து நம்ம முடிவடையாத அனுபவமா நினைச்சு அதை சீரமைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிடுறோம். இங்க வந்து நம்மளோட முயற்சி தான் நமக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. இப்படி முயற்சி தேவைப்படாத இடத்துல நாம வந்து முயற்சி பண்றதுனால ஒரு புதிய பிரச்சனையை இது கொண்டு வந்துருது. ஏன்னா முயற்சி செஞ்சு இதை வந்து எதுவுமே நம்ம சரி பண்ண முடியாது. ஏன்னா அங்க ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அகத்தை பொறுத்த அளவுல, அக உணர்வை பொறுத்த அளவுல நாம பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது. இது என்னவோ நம்மளோட மோசமான உணர்வையும் அனுபவத்தையும் அங்கீகரிச்சு ரொம்ப சிறப்பிக்கிற மாதிரி தோணும். ஆனா இது அங்கீகரிக்கிறது கிடையாது. அதுக்கு ஆதரவோ இல்லாட்டி எதிராவோ செயல்படுறதுதான் அதை அங்கீகரிக்கிறதா எடுத்துக்கணும். அதனால அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போன அனுபவமா எதிர்கொள்றதுதான் அதை வந்து நம்ம சரியான முறையில எதிர்கொள்றதாகும். அது சம்பந்தமா நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்ல, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அதை வந்து நம்ம சரியா எதிர்கொள்றதாகும், சரியா அணுகிறதாகும். நன்றி, வணக்கம்.